தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சிறப்பினை நம்முடைய நாடு பெறுவதற்கு, தமிழ்நாடு பெறுவதற்கான திட்டம் செயல் திட்டமாக உருவெடுக்கப்படும் என்பதற்காகவும், அதற்கான முன்ன நடவடிக்கைகளாக மெடிக்கல் டிவைசஸ் பார்க், மருந்து பொருட்கள் செய்யக்கூடிய அந்த கருவிகள், மருந்து கருவிகள் செய்யக்கூடிய அந்த திட்டத்திற்கான தனி பூங்காக்கள், நம்முடைய இந்திய திருநாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடியில் ஃபர்னிச்சர் பார்க், அறைகலன்கள் பூங்கா உருவாக்குவதற்கான திட்டம் என்று பல முக்கியமான திட்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அறிக்கையை நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசினுடைய கொள்கை திட்டங்களாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல், இந்த அறிவிப்புகளையெல்லாம் இந்த 6 மாத காலத்திலே இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய செயல் திட்டங்களெல்லாம் எங்கே உட்கார்ந்து நாம் திருச்செவி சாத்திட வேண்டும், அந்த நிலை தங்களுக்கு வந்துவிடுமோ என்கின்ற படபடப்பில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுகவினர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எதிர்க்கட்சி தன்னுடைய ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. அதிலே அவர்கள் வெளிநடப்பு செய்வதிலே ஆச்சரியப்படுவதற்கோ அல்லது அதிருப்தி கொள்வதற்கோ எதுவுமில்லை. ஆனால் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யுரைகளினுடைய முழு தொகுப்புரையாக தன்னுடைய கருத்துக்களை இந்த ஆட்சியின் மீது இங்கே அவிழ்த்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது எனக்கு அதை பார்த்து எண்ணி விழானோக சிரிப்பதா அல்லது வேதனை கொள்வதா என்று தெரியவில்லை. உதாரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களிடத்திலே பேசுகிற போது ஏதோ இந்த ஆட்சி வந்த 6 மாத காலத்திற்குள்ளாக போதைப்பொருள்களுடைய நடமாட்டம் கூடிவிட்டதாகவும், குட்கா போன்ற போதைப்பொருள்கள் எல்லாம் நடமாட்டத்தில் அதிகமாகி விட்டதாகவும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்ப்பு என்று சொன்னால், குட்கா என்கின்ற ஒரு போதை வஸ்து இருப்பதையே இந்த தமிழ்நாட்டு முழுவதற்கும் பிரபல்யப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த கடந்த 5 ஆண்டு காலங்களில் நடந்த அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில் தான் குட்கா போதைப் பொருளுக்காக என்னென்னலாம் நடைபெற்றது, அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கிருந்த அதிகாரிகள் மீதெல்லாம் என்ற அளவிற்கு அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சந்தி சிரித்த ஆட்சி அதிமுக ஆட்சி போதைப் பொருள்கள் விஷயத்தில். அதை பற்றி இன்றைக்கு வந்து போதைப் பொருள்களை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இணைத்தலைமையை இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ எந்த வகையிலே அருகதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல அவர் பேசுகிற போது பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்களை எல்லாம் இந்த ஆட்சியிலே பெருகிவிட்டதாக சொல்லியிருக்கிறார். பொள்ளாட்சியிலே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்களே, எத்தனையோ இளம் குழந்தைகள், சிறு குழந்தைகள் கதறி அழுதார்களே, அதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது என்பதை எடப்பாடி மறந்துவிட்டாரா? அவற்றுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்பதை எடப்பாடி மறைக்க பார்க்கிறாரா? கதற கதற இளமெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்படுத்தப்பட்டவுடைய ஆட்சி, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் வந்தது என்று கேட்டால் ஒன்றுமில்லை. அன்றைக்கு அதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களையெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளிலே கொண்டு வருவதற்காக அன்றைக்கு அவர்கள் பார்த்தார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நாட்டு மக்கள் மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்து ஒன்றை சொல்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, துப்பாக்கி கலாச்சாரம் வந்துவிட்டது என்று. துப்பாக்கி கலாச்சாரம் யாரிடத்துல வந்தது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது அப்பாவி மக்களை எங்கேயாவது சுட்டுக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் இதே ஸ்டெர்லைட் பிரச்சனை வருகிற போது அப்பாவி மக்கள் 11-13 பேரை நிறுத்தி வைத்து ஒவ்வொருவராக குறிவார்த்து சுட்டு வீழ்த்திய ஆட்சி, துப்பாக்கி கலாச்சாரத்தை தூக்கி பிடித்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக சீர்குலைத்து சந்தி சிரிக்க வைத்து அந்த போலீஸ் போர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை குலைத்த ஆட்சி யாருங்க ஆட்சி என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிஜிபியை பற்றி சொல்லுகிறார், டிஜிபி அறிக்கை விடுகிறார் என்று. அவருடைய ஆட்சி என்ன நடந்தது? டிஜிபி என்று ஒருத்தர் இருந்தார், ஆனால் அதற்கு மேலாக ஸ்பெஷல் டிஜிபி என்று ஒருத்தரை கொண்டு வந்து அந்த டிஜிபி இயங்க விடாமல் போட்டு, டிஜிபியவே இயங்க விடாமல் தடுத்த ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி. அப்படி போட்டப்பட்ட ஸ்பெஷல் டிஜிபி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர் இன்றைக்கு ஒவ்வொரு கோர்ட்டுகளாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறான்னு கேட்டால் எடப்பாடி ஆட்சியினுடைய லட்சணம் எந்த அளவில் இருக்கிறது? அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி, பாலியல் பலாத்காரத்தை பற்றி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல
இந்த பகுதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நிவாரணங்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணங்களை குடிப்பதற்கான சரியான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிவாரண இழப்பீடுகளை வாங்குவதற்கான அரசாணை இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் சரியான முறையில் எடுத்து அந்த கணக்கீடுகளின்படி வழங்க இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசை வலியுறுத்தி தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த நிறுவனத்திலிருந்து அந்த நிவாரணத் தொகையை வழங்குவதற்கு அவர்கள் அங்கே மத்தியிலே தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த பிரச்சனையை அரசியலாக்க முற்படுவது என்பது கடுமையாக கண்டிக்கக்கூடியது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மழை வெள்ளத்தை பற்றி அவர் பேசுகிறார்கள். இவர்கள் காலத்திலே மழை வந்தபோது எந்த இடத்திற்கு போய் முதலமைச்சர் நின்றார்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அத்தனை இடங்களுக்கும் போய் நின்றார். திடீரென்று எதிர்பார்க்காத வகையில் அன்றைக்கு சென்னையிலே மாமழை கூட்டுகிற போது திருச்சி மாநகரத்தில் இருந்த முதலமைச்சர் உடனடியாக திரும்பி வந்து வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்களைப் போல நேரடியாக களத்திற்கு வந்தார். இரவு 1 மணி வரை களத்தில் இருந்தார். அந்த பகுதிகளை பார்வையிட்டு அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு உத்தரவிட்டார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மழை வெள்ளம் வருகிற போது மழை வடிந்ததற்கு பிறகு கூட மீண்டும் அந்த இடங்களுக்கு சென்று மழை மீண்டும் வந்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மழை வெடிந்த பிறகும் போய் அந்த இடத்துல பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நான் ஒருபடி மேலே போய் கூட சொல்வேன், மழை வெள்ளத்தில் அவர் முழங்காலுக்கு மேலே தண்ணீர் வருகிற போது பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் மக்கள், குறிப்பாக பெண்கள், இந்த மழையில் இந்த சகதியில் இந்த வெள்ளத்தில் நீங்கள் ஏன் வர வேண்டும், நீங்கள் அங்கே இருந்து கொண்டு சொன்னால் போதாதா என்று அவர்கள் உரிமை உணர்வோடு கேட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதிதான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் பொங்கலுக்கான பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எதுக்காக பொங்கலுக்கு பணம் கொடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கலையே. போன வருஷம் எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக பொங்கலுக்காக கொடுத்தீங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படி அல்ல, நாங்கள் சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் கொரோனா நிவாரணத் தொகுதியாக 4000 வழங்குவோம் என்று சொன்னோம். 4000 நாங்கள் கொரோனா நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கியிருக்கிறோம். சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போது கூட பொங்கல் பரிசாக 19 பொருள் அடங்கிய தரமான பொருள்களை வழங்கியிருக்கிறோம் முழுமையாக. அது வழங்குவதற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு முழுமையாக அந்த பொங்கலுக்காக கரும்பு 1 கட்டம் அவங்களுக்கு அதையும் சேர்த்தே வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி திகழ்கிறது. எனவே இவற்றையெல்லாம் அவர்களாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. அம்மா மினிக்கு நினைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி நிச்சயமாக அரசியல் காட்புணர்ச்சிக்கான ஆட்சி இல்லை. அம்மா மினி கிளினிக் என்று ஆரம்பித்து விட்டு அங்கே டாக்டரையும் போடலை, நர்ஸையும் போடலை, பேருக்காக வச்சுட்டு கட்டடத்துக்கு வாடகையும் கொடுக்காமல் போயிட்டீங்க. ஆக பேருக்காக டாக்டரும் இல்லாத நர்ஸும் இல்லாத ஒரு இடத்துக்கு கிளினிக் என்று நீங்கள் பேர் வைத்த காரணத்தினால்தான் உள்ளபடியாக இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். எப்படி இந்த கொரோனா பெருந்தொற்றை இந்த 6 மாத காலத்தில் 2வது அலையை நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்கிறோம், 3வது அலைக்கு முன்பாக அத்தனை பேருக்கு தடுப்பூசி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போட்டு முடித்திருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய இந்த பொது சுகாதார கட்டமைப்பில் பெரும் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் அவரே அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். எனவே அரசியல் காரணங்களுக்காக அம்மா கிளினிக்கை மூட வேண்டும் என்று சொன்னால் அம்மா உணவகங்கள் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? எனவே நிச்சயமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்பால் இந்த அரசு செய்யப்படுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நகைக்கடன்களை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் கேட்குறோம், நீங்கள் உங்கள் காலத்தில் பொறுப்பில் இருந்தபோது யாருக்கெல்லாம் நகைக்கடன்கள் கொடுத்துருக்கீங்கன்னு கணக்கெடுத்து பார்த்தா திருவண்ணாமலையில் ஒருத்தர் மட்டும் 62 பேர்களில் ஒரே ஒருவர் 62 பேர்களில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கார். எல்லாமே அந்த 10 பவுன் ரேஞ்சில் வச்சு வாங்கியிருக்கார். இந்த மோசடிகளுக்கு, இந்த ஊழலுக்கு யார் துணை போயிருக்கிறார்கள்? யாருடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது? எனவே அவற்றையெல்லாம் எடுத்து இன்றைக்கு சரிபார்த்து யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் முறைகேடாக அந்த கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு உண்மையான தகுதியான சரியான பேர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களும் இதை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த வகையிலே அவர்களுக்கு அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்து, ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு அவர் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்தும் பொய்யுரைகளுடைய கட்டுரைகளாக அமைந்திருக்கிறது, புறந்தள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்லாட்சியை குறித்து நாடும் ஏடும் பாராட்டுகிறது, நாட்டு மக்கள் இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். எனவே இவர்கள் சொல்வதில் நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை வரப்போவதில்லை. நாட்டு மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி புறந்தள்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 5 பேர் வந்து நியூஸ் 18 நடத்திய கலாய்வு சொல்லியிருக்காங்க. தங்களிடம் கொச்சியில் வைத்து பேரம் பேசப்பட்டது தொடர்பாக நாங்கள் எந்த கருத்தை தெரிவிக்கக்கூடாது என்பது
அதில் சமரசம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி நிழலாக பார்க்கப்பட்ட சிறு இளங்கோவன் என்பது அவர்கள் காமிக்கிறார்கள் புகைப்படம். இது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, போலீஸ் ஃபோர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஜிபி இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிபியை குறை சொல்லக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடியவர்கள், குற்றப்புலனாய்வை குறித்தெல்லாம் இன்றைக்கு அக்கறையோடு பேசக்கூடியவர்கள், இந்த ஆட்சி மீது குற்றம் சொல்லியிருக்கிறவர்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் இது உண்டு. இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டப்பிரகாரம் அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிலைநிறுத்தப்பட்டு நீதியை அவர்களுக்கு நாங்கள் நிலைநிறுத்துவோம். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களே சொல்லியிருப்பது போல இது ஒரு பானை சோற்றுக்கு கொடநாடு விவகாரம், ஒரு சோறு பதம். எனவே கொடநாடு விவகாரத்தில் எப்படி இந்த அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதோ அதே நடவடிக்கைகளை சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய வகையிலே சட்டத்தின் வழிவகை கொண்டு இவற்றுக்கான ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய அளவில் நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் தங்கள் ஆட்சியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை துஷ்பிரயோகங்களை உருவாக்கி என்ன அளவில்தான் செயல்பட்டார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சார், அம்மா கிளினிக்கு வந்து நீங்க கட்டடமே வாடகைக்கு இல்லையே, கட்டடத்துக்கே வாடகை கொடுக்காம எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லாம இவங்களா போய் திறந்து வச்சாங்க. திறந்து வச்சது எப்படி தெரிஞ்சாங்க? நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, பலூனா கட்டி வச்சாங்க, எடுத்து ஒரு ஒவ்வொரு ஊசியா ஒவ்வொரு பலூனையா ஒரு மந்திரி போய் குத்தி குத்தி உடைச்சாரு. அந்த பலூனும் புஷ் ஆகி போச்சு, அம்மா கிளினிக்கும் புஷன் ஆகி போச்சு. ஆக அந்த கிளினிக்கள் செயல்படவில்லை. ஆனால் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய போட்டிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிளை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, அங்கே இருக்கவங்களில் ஒன்று ரெண்டு பேரை கடன் வாங்கினீங்க, அதுவும் கெட்டு போச்சு, இதுவும் கெட்டு போச்சு. ஆக இருக்கக்கூடிய இடங்களில் சிறந்த முறையில் அந்த கட்டமைப்புகளை நாங்கள் தரப்படுத்துவோம். இல்லைங்க, நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. நீங்கள் இவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்க, ஆனால் வந்து பார்த்தா இந்த இதுக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது கொடுக்க முடியுமா? நகை கடன்களை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோன்றோம். உள்ளே வந்து பண்ண பார்த்தா நீங்கள் தான் அந்த நகை கடன் மூலம் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்திட்டு உள்ளே இருக்கீங்க, எப்படி நகை கடன்களை கொடுத்துருக்கீங்க? அப்போ ஒருத்தர் வந்து 62 பேரில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு தனி நபர் வாங்கிட்டு போவார், அவருக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அதான் அவங்க சொல்கிறாங்களா? ஆனால் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களை பண்ணி அதை நம்ம பியூரிஃபை பண்ணிட்டு தான் மீதி இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையாக அதில் கஷ்டப்படக்கூடியவர்கள் தங்கள் கஷ்டத்திற்காக நியாயமான முறையில் யார் வைத்திருக்கிறார்களோ அவளை கண்டறிந்து அதற்கான முழு வேலைகளும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மழை பெள்ளம் முடிந்திருக்க அந்த பணிகள் உடனடியாக தூங்கும். அது இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் முன்னால் பேசியிருந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். 5 வருஷம் அவங்க எதுவுமே செய்யலை. நாங்கள் 5 மாத காலத்துக்குள்ளாகத்தான் முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்திருக்கிறார், பார்த்துருக்கிறார், வேலைகளை முடுக்கி விட்டுருக்கிறார். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, புலனாய்வு துறைகள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அமித்ஷா பார்க்க ரிலேட்டடாக இந்த நீட் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆளுநர் உரையிலே கூட நீட் நிலைப்பாட்டிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியான முயற்சிகளை அதிமுகவை போல ஒரு கண்பூச்சுக்காக அல்லது உண்மைகளை மறைத்துவிட்டு நாடகம் ஆடுவதற்காக இல்லாமல் உளப்பூர்வமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார். எனவே தான் ஒரு முழுமையான டெலிகேஷன் போயிருக்கோம். அவங்க எங்களோட வந்திருக்காங்க, நான் மறுக்கலை. ஆனால் டெலிகேஷனுக்கு வர்றாங்களே ஒழிய உள்ளபடியான அழுத்தத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது தரவில்லை. போறாங்க சார், கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. யாராக இருந்தாலும் போகும்போது கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.